ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரக்காயை வச்சு நல்லா சூப்பரான நல்ல டேஸ்டான ஒரு அடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது அடைன்னு சொல்லலாம், அப்பளமும் சொல்லலாம், நம்மளோட விருப்பம் தான். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை, ஈஸியான முறையில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க, என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். சுரக்காயை வந்து நல்லா துருவிட்டு விதையில எடுத்துட்டு அதுக்கப்புறமா துருவி வச்சுக்கோங்க. ஒரு கப் சுரக்காய்க்கு 1.5 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஊற வச்ச பச்சை கடலப்பருப்பு, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய், நல்ல பொடியை கட் பண்ண பெரிய வெங்காயம் 2, கருவேப்பில்லை, கொத்தமல்லி தழை, சீரகம் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு. இப்போ நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், ஊற வச்ச பச்சை கடலப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம், கொத்தமல்லி தழை, கருவேப்பில், இது ரெண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. சீரகம் 1 டீஸ்பூன், அரிசி மாவு 1.5 கப் போட்டுக்கலாம். இந்த சுரக்காய் அப்பளம் செய்கிறதுக்கு அதிகமான எந்த பொருளும் தேவையில்லை, ஆனால் டேஸ்ட் மட்டும் சூப்பராக இருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் ஜாஸ் தொட்டு கூட சாப்பிட்லாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் டயத்தில் என்ன செஞ்சு கொடுக்கறது அப்படின்னு கன்ஃபியூஸாக இருக்கிற நேரத்தில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம கையில் வச்சு தட்டினோம் அப்படின்னா அடை மாதிரி தட்டுறதுக்கு வரணும், அந்தளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம் அப்படின்னா பிளாஸ்டிக் சீட்லேருந்து நம்மளுக்கு விட்டு வராது. கையில் எண்ணெய் தடவிட்டு தட்டினீங்க அப்படின்னா தான் ஒட்டாமல் வரும், அதனால் எண்ணெய் தடவிட்டு தட்டிக்கலாம். தண்ணி தொட்டுட்டு தட்டினோம் அப்படின்னா மாவு ரொம்ப இலக்கமாயிரும், அப்புறம் ஷீட்டு விட்டு விட்டு வராது, அதனால் எண்ணெயில் தொட்டே நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இது வந்து சுரக்கா அடை, சுரக்கா அப்பளம் அப்படி எந்த மாதிரி வேணாலும் சொல்லலாம். 8 அடை தட்டி வச்சுருக்கேன். இது நம்ம ஒன்று ஒன்றா வேணாலும் பொறிச்சு எடுத்துக்கலாம். நிறைய வேணும் அப்படின்னாலும், வடை சட்டி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நிறையா பொறிச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம சேலோ ஃப்ரை வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை டீப் ஃப்ரை வேணால் கூட பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் காயிட்டும். இந்த மாதிரி ஒவ்வொரு அடையாக கூட தட்டி நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் சீட்டில் தட்டினோம் அப்படின்னா ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும், வாழை தட்டினாலும் நல்லா வரும். நான் உங்களுக்கு ஒரு தடவை பிளாஸ்டிக் சீட்டில் செஞ்சு காட்டுறேன். பேன் சிறுசாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு ஒன்றா போட்டு பொறிச்சு எடுக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றி கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேலோ ஃப்ரை வேணாலும் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். இது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வரட்டும், அதுக்கப்புறமா எடுத்துடலாம். இந்தளவுக்கு வந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். ரொம்ப கருக விட்டுறாதீங்க, டேஸ்ட் வந்து மாறிடும். இதே மாதிரி ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதிகமாக எண்ணெய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தோசைக்கல்லில் கூட சுட்டு எடுத்துக்கலாம், அதுவும் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கல்லில் சுடும்போது வந்து உங்களுக்கு 4-5 சேர போட்டு சுட்டு எடுத்துக்கலாம், டைமும் சேவ் ஆகும், டேஸ்ட்டும் அதே மாதிரியே சூப்பராக இருக்கும். சுரக்காய் வந்து முத்தின சுரக்காயாக இருந்துச்சு அப்படின்னா தான் விதையில எடுக்கணும், இளம் சுரக்காயாக இருந்துச்சுன்னா விதை எடுக்க தேவையில்லை, அப்படியே நம்ம துருவி போட்டுடலாம். சுரக்காய் சேர்த்துருக்கிற ஸ்மெல்லே இருக்காது, டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு, இங்கே பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வந்துச்சு. மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுரக்காய் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.